எதை எதை எப்பப்ப செய்யணுமோ அதை இந்த மாமா சரியா செய்வேன். கவலைப்படாத. டேய், நான் என்ன சொல்றேன் அத மட்டும் செய்யடா சும்மா. நான் வெயில் பா, நீங்களாம் எப்படி தான் சமையல் கட்டில் சமைக்கிறீங்கன்னே தெரில. என்ன ரஞ்சி, இன்னைக்கு உன் சமையலா? இல்லையே மாமா, ஏன் கேட்குறீங்க? இன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு நினச்சேன். இன்னைக்கு உங்கள் அக்கா சமையல் தானா? அக்கா நல்லா சமைப்பாளே மாமா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன இருந்தாலும் உன் கை பக்குவம் வேறல்ல. நானா? என்ன மாமா சொல்கிறீங்க? ரஞ்சி, நிஜமாக தான் சொல்கிறேன், உன் கை கம்மியா. இரு இரு இரு, எனக்கு இந்த சாமுத்திரிகா லட்சணம்லாம் கொஞ்சம் தெரியும். இந்த கையை பார்க்கும் போதே தெரியுது கை சமைய சமைக்கும்னு. இந்த கைக்கு தங்க வளையல் போட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும். ஆமா, இந்த சோஷியல் மீடியாவில் நீ ஃபாலோ பண்ணுவ? பாப்பேன். ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு ஒரு விஷயம் செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறேன் ஜி, பாத்தியா? என்னது? கடலூர்ல ஒருத்தன் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாமா, மச்சக்காரன்ல. என்ன ரஞ்சிதா, எதுவுமே பேச மாட்டேங்கிற, உதடெல்லாம் வறண்டு போயிருக்கு. அது தப்புன்னு நினைக்கிறியா? பால் பொங்குதுமா? அதான், எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒத்து போயிடுச்சுன்னா வேற என்ன பிரச்சனை சொல்லு? என்னை பொறுத்த வரைக்கும் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமும் இல்லை, அது தப்பும் கிடையாது. நீ என்ன நினைக்கிற? என்னங்க, காஃபி குடிக்கிறீங்களா? எடுத்துட்டு வா. உனக்கும் காஃபி வேணுமா? இல்ல வேண்டாம் அக்கா. சரி, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். கவலைப்படாத, எப்பவும் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்காது, மாறும், நிச்சயமா மாறும். அப்படி நினைச்சுதான் இங்க வந்திருக்கேன் ஜான்சி. ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் எங்கேயாச்சும் போயிடலான்னு யோசிப்பேன். ஆனா எங்க போறது, நமக்கு யாரு இருக்காங்கன்னு அப்படியே இருந்துருவேன். அப்படிலாம் உலகத்துல யாருமே கிடையாது, எல்லாருக்கும் யாரையாச்சும் கடவுள் கண்டிப்பா காட்டி கொடுப்பாரு. உண்மைதான், நீ சொன்ன மாதிரி கடவுள் தான் சரியான நேரத்துல உன்னை எனக்கு காட்டி கொடுத்துருக்காரு. காட்டிட்டாருல, தைரியமா இரு ரஞ்சிதா. வாழ்க்கையில நம்ம தைரியத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. உண்மைதான், உன்னெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியமே வந்திருக்கு. என்ன பார்த்து கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு? உனக்காக சேசிங் ஃபைட்டிங்லாம் ஒருத்தர் பண்ணாரு, அவரை பார்த்து தைரியம் வரலையா? உன்னோட யோசனையே வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். நம்பிட்டமா? ஊர் பேர் தெரியாதவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்தினாரு. அதுக்காக நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்கலான் இருக்கீங்க? கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்டதான் எதுவுமே இல்லையே. என்ன கொடுக்கலான்னு நான் வேணா சொல்லட்டுமா? அம்மா தாயே, நீ குதர்க்கமா ஏதாவது சொல்லுவ, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சோ அப்போ அவரை பாக்கணும் அதானே? ஆமா, பார்த்து அவர்கிட்ட நேர்ல தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் மட்டும்தானா இல்ல குட் நைட்? ஏய் சொல்லிட்டு படுறீ, ஏய் அடிப்பாவி.
பேசிட்டு இருக்கும் போதே லைட் ஆஃப் பண்ணிட்ட. அண்ணி, என்ன விசேஷம்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட தானே? நீங்க வேற அண்ணி, வர எல்லாரும் சாமி கும்பிடவா வராங்க? உங்க கூட துணைக்கு நான் வந்திருக்கல. அப்படி என்ன மாதிரி சும்மா கூட வருவாங்க. அப்புறம் பிரசாதம் சாப்பிடலான்னு வருவாங்க, காத்தோட்டமா உக்காந்துட்டு போலான்னு வருவாங்க, ஏன் சைட் அடிக்கலான்னு கூட சில பேர் வருவாங்க. இல்ல அண்ணி, அப்படியே போற வரவங்களை பாத்துட்டு போலான்னு கூட சில பேர் வருவாங்கல்ல, அததான் சொன்னேன். அப்புறம் இங்க வச்சு பொண்ணு கூட பாக்க வருவாங்க, அதனாலதான் கேட்டேன். கொஞ்சம் பேசாம வரியா? ஆமா, எனக்கு தெரியாம அருணுக்கு பொண்ணு ஏதாவது பாத்து வச்சிருக்கீங்களா? இந்த பாரு, அவனுக்கு பொண்ணு பாக்கறதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. என்ன அண்ணி? வேதவள்ளி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க ஜெயந்தி? ஆண்டவன் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். மதி, முறுக்கு டேஸ்ட் பத்தி ஆஹா ஓஹோன்னு சொன்னல, நீயே வேதவள்ளி கிட்ட சொல்லிடு. ஆமா வேதவள்ளி, நீ செஞ்ச முறுக்குன்னு ஜெயந்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த முறை செய்யும் போது எனக்கும் கொடுத்து விடு வேதவள்ளி. ஜெயந்திட்ட கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். சரி, அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. எங்க அண்ணி கஷ்டப்பட்டு முறுக்கு போட்டு வியாபாரம் பண்றாங்க, இப்படி உங்களுக்கு கொடுத்து விட்டுகிட்டே இருந்தா வியாபாரம் எப்படி பண்றது? அங்க பாரு, அங்க பிரசாதம் குடுக்கறாங்க, போய் வாங்கிட்டு வரியா? சரிங்க அண்ணி. இங்க பாருங்க, எனக்கும் எங்க அண்ணிக்கும் தான் வாங்கிட்டு வருவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் வாங்கிக்கணும். யார் வேதவள்ளி இது? மதி, வேதவள்ளியோட தம்பி பொண்டாட்டி, சரியான வாயாடி. ஆனா அவ கொஞ்சம் வெகுளி, தப்பா நினைக்காத. ஆமாமா, மனசுல உள்ளத படப்படன்னு பேசிடுவா, உள்ள ஒன்னு வச்சுக்க மாட்டா. சரி சரி, பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு என்ன விஷயம்? ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வான்னு சொன்ன, அது சர்ப்ரைஸ். என்ன? வழிய விடுங்க அண்ணி, இந்தாங்க. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. அண்ணி, உங்களுக்காக கஷ்டப்பட்டு கூட்டத்துல நின்னு வாங்கிட்டு வந்தா வேணான்னு சொல்றீங்க? ஜெயந்தி, என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேன் இரு. மதி, கூப்பிடு. கல்பனா, ஆண்டி இங்க வாய. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அடேங்கப்பா, சினிமா நடிகை மாதிரியே இருக்கா. யார் இந்த பொண்ணு? சொல்றேன் சொல்றேன் கல்பனா, இவங்கதான் வேதவள்ளி, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா? ஹாய், என் பேரு சிம்ரன், எங்க அண்ணியோட தம்பி பொண்டாட்டி. வணக்கங்க. சரிம்மா, நீ போ, உங்க அம்மா தேடுவா. சரி, வர ஆண்டி, வரங்க. பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா அழகா இருக்கால? நல்லா அழகா இருக்கா ஜெயந்தி. என் சொந்தக்கார பொண்ணுதான், தூரத்து சொந்தம், மாப்பிள பாத்துட்டு இருக்கோம். ஓஹோ, பொண்ணை காட்டுறதான் அப்ப சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தாங்களா? வேதவள்ளி, உனக்கு பொண்ண பிடிச்சிருக்கா? இந்த பொண்ண யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் என்ன, பேசி முடிச்சிடலாம்ல. என்னது? அருணுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கல்ல, அவனுக்கு பேசி முடிச்சிருவோமா? ஐயோ, இது வேணா வேணாம், எங்களுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. என்ன அண்ணி, அருணுக்கு ஒருவேளை பிடிச்சிருக்கலாம்ல. ஏய், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆமா ஆமா, உங்களுக்கு பிடிக்காதுன்னா அருணுக்கும் பிடிக்காதுதான். ஏன் வேதவள்ளி, இப்பதானே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன,
பொண்ணு அழகா இருக்கா, இவளுக்கு என்ன குறை? அதான் வேணான்னு சொல்றேன்ல ஜெயந்தி. ஜெயந்தி நீ வா, நம்ம போலாம். எதுக்காக அண்ணி இப்படி சொல்றாங்க? அண்ணி நான் போய் ஜோசர் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். எங்க, ஒரு நிமிஷம். எப்படி எங்க அண்ணி, அழகான பொண்ணையே வேண்டான்னு ஒரே போடா போட்டாங்களா? முதல்லயே நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். எங்க அருணுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எங்க அண்ணி 1000 கண்டிஷன் வச்சிருப்பாங்க. ஆனா அது வெளியே ஒன் தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள போய் வசியம் பண்ணி அத கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்க, அப்புறமா அதுக்கேத்த மாதிரி பொண்ண பாத்துடலாம். எங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல பாரு. உங்க அண்ணி மனசுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்றதா எங்க வேலையா? உங்க அண்ணி பையன் எவளையாச்சும் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடதான் போறான். ஒரு சின்ன கரெக்ஷன், லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடி எல்லாம் போக மாட்டான், கூட்டிக்கிட்டு எங்க அண்ணி கிட்ட தான் வருவான். வாய் மூடுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? என் பையனை நான் அப்படி எல்லாம் வளர்க்கல. கட்டுற தாலியான்னு நான் எவ கழுத்த காட்டினாலும் என் பையன் யோசிக்காம தாலியை கட்டிடுவான். அப்படிதான் என் பையனை நான் வளர்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சொன்ன புரியாது. நீ வா. அம்மாடி, எதுக்கும் பொண்ணு கழுத்துலதான் உன் பையன் தாலி கட்ட போறான்னு பாத்துக்கோ. கடவுளே, அந்த பையன் மட்டும் எவளையாவது காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணணும். ஆமா ஆமா, அப்படி மட்டும் நடந்தா நான் சாமிக்கு நெய் அபிஷேகமே பண்றேன். ஐயோ, பொல்லாத வேண்டுதலா இருக்கே. அண்ணி இருங்க வர. வாடி, பேப்பர் படிக்கிறியா? பேப்பர் படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நாட்டு நடப்புலாம் தெரிய வேண்டாமா? அதுவும் சென்னைக்கு வந்துட்டு. வீட்டு நடப்பே சரியில்லை, இதுல நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ நிம்மதியா சென்னையில இருக்கணும்னா புது புது ஃப்ராடுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பேப்பர் படிச்சு கத்துக்கோ. ஏய், அப்படியெல்லாம் சென்னைய இவ்வளவு கேவலமா சொல்லாத. இது வாழ வைக்கிற சென்னைன்னு எனக்கு தெரியும். நான் பஸ்ல இருந்து இறங்கின உடனே என் அம்மா மாதிரி என்ன இந்த ஊர் என்ன அப்படியே வாரி அணைச்சுக்குச்சு. அம்மா தாயே மன்னிச்சிரு, சென்னைய பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன். சரி, நீ இந்த பேப்பர் படிச்சுட்டே இரு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். வந்து க்வெஸ்சன் கேப்பேன், சரியா? இந்த டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணி, என்ன டிரஸ் இது? எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிற? இந்த டிரஸ் எனக்கு நல்லா இல்லையா? ரஞ்சிதா கூட சூப்பரா இருக்குன்னு சொன்னா. ஏண்டி இப்படி போய் சொல்ற? அண்ணி, அவ உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி போய் சொல்லிருக்கா. சும்மா இரு. அப்படியா ரஞ்சிதா? இல்ல இல்ல, நிஜமாவே உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. அவ கிடக்குறா, அவ ஏதோ பொறாமையில சொல்றா. அதன பாத்த. சரி சரி, நான் போயிட்டு டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சு தரவா? என்ன செய்யலாம்? பூரி ஓகேவா? ஆ ஓகே. அண்ணி, நேத்து செஞ்ச சப்பாத்திலேயே ஒருத்தி மயங்கி போய் கிடக்குறா. கொஞ்சம் நிதானமா ஒவ்வொரு ஐட்டமா இருக்குங்க, சரியா? பொறாமடி உனக்கு. உங்க அண்ணி பையன் எவளையாச்சும் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடதான் போறான். இந்த வலையில பத்தி ஒரு கவிதை எழுதலாம் போல தோணுது. ஓகே, எழுதிடுவோம். Thank you.
சூப்பரா, பெரிய கவிஞ ஆயிட்டடா அருணு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஐயோ, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. வளையல எங்க வைக்கிறது? ஓகே, பெட்டு கிளியே வச்சிடலாம். சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடியா. குளிக்கிறேன் போல இருக்கு. ஐயோ, எவ்வளவு அழுக்கு துணி! தோக்கிற இடத்துல போட வேண்டியதானே எல்லாத்தையும். லெட்டர். தங்கமான வளையல், தங்கமானவளுடைய வளையல், அழகான வளையல், அழகானவளுக்கு சொந்தமான வளையல், இப்போ எனக்கு சொந்தமான வளையல், வளையல் வளையல், ராசியான வளையல். அண்ணி, நம்ம அருண் கவிதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டான். இங்க கூட அண்ணி, எனக்கு என்னமோ இப்படிதான் தோணுது. எப்படி? கோயில்ல வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களே, ஒருவேளை அது பழிச்சிருமோ? ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? கவிதை எழுதினா உடனே லவ் வந்துருமா? இந்த பார், எங்கிட்ட வாங்கி கட்டிக்காத, பேசாம போயிட. அப்படி இல்ல அண்ணி, நான் ஏன் சொல்றேன்னா, கவிதையெல்லாம் லவ் மூடு வந்தாதான் வரும், சும்மா வருமா? உங்க தம்பி கூட முதல்ல எனக்கு கவிதை எழுதிதான் கொடுத்தாரு, தெரியுமா? அந்த கவிதையிலதான் நான் துப்புக்கடின்னு சோத்து பானையில விழுந்த பல்லி மாதிரி விழுந்துட்டேன். அப்படியே படிப்படியா லவ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அதனால சொன்னேன். யாரு நீ? உங்க அப்பா பாடின பாட்டை பார்த்துதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். எங்கேயுமே வெல போகாத ஒன்ன எப்படியாவது எங்க தலையில கட்டி வைக்க, உங்க அப்பா பாடுற பாட்டை பார்த்துதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இத பத்தி வேற எங்கேயுமே நீ பேசாத. என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு நான் தான் பொண்ணை பார்த்து கட்டி வைப்பேன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். தல, இந்த உலகத்துக்கே தெரியும் சரி, ஆனா உங்க பையனுக்கு தெரியுமா? உன்னோட அண்ணி உன்ன மாதிரியே என்கிட்ட நல்லா பழகுறாங்க. உங்க ஃபேமிலில ஒருத்தர் மாதிரியே என்ன ட்ரீட் பண்றாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜான்சி. ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். அதே ஃபீலிங்கோட உங்க அக்காக்கு கால் பண்ணி கொஞ்சம் பேசிடு. பாவம், உன்னை தேடிட்டு இருப்பாங்க, பயப்படுவாங்கல்ல. இல்ல ஜான்சி, இப்போதைக்கு வேண்டாம். ஏய், பயப்பட போறாங்கடி. இல்ல, தப்பான முடிவை நான் எடுக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ தைரியமா தான் இருப்பா. அது ஓகே, இங்க செட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்கல்ல. ஒரு வேலை கிடைக்கட்டும் ஜான்சி, அப்புறமா சொல்லிக்கலாம். சரி, உன் இஷ்டம், நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஏய் ஜான்சி, நானும் கூட வரட்டுமா? இல்ல, ஆபீஸ்ல உன்னோட டூ வீலர் சும்மா தானே இருக்கும். உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அதை நான் எடுத்துக்கிறேனே. என்ன விளையாடுறியா? ஏன் ஜான்சி, உன் பைக் எனக்கு கொடுக்க மாட்டியா? ஏய் சிச்சி, அப்படிலாம் இல்லடி. சென்னை டிராபிக் பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. அப்புறம் எப்படி தாண்டி நான் ஓட்டி பழகிக்கிறது? பரவாயில்லையே, உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சா? முதல்ல சென்னையில வண்டி ஓட்ட கத்துக்கணும், அப்புறம் என்னோட முதல் சென்னை அத்தியாயத்தை தொடங்கலாம்னு இருக்கேன். சரி சரி, நீ ரெடியா இரு, நான் போய் அந்த டிஃபரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் பூரி ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணி.